இனிய தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் சௌமியா வந்தாச்சு. இன்றைக்கி உணவே மருந்து நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குல்கந்து. குல்கந்துன்னு எடுத்துக்கிட்டோன்னா இது எல்லாருக்குமே தெரியும், இது வந்து ரோஸ் ஓட இருக்கக்கூடியது தான் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நல்ல ஸ்வீட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இந்த குல்கந்தை யாரும் தினசரி எடுத்துப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி இது வந்து கல்யாண சமயத்தில் அந்த விருந்தில் வைப்பாங்க, அந்த மாதிரி இதில் தான் பார்த்துருப்போம், இல்லை ஏதாவது ஃபெஸ்டிவல் சமயத்தில் சாப்பிடுவோம். இந்த குல்கந்து பார்த்தீங்கன்னா இண்டோ பர்ஷியன் ரிலேட்டடான ஒரு விஷயம் தாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய இனிப்போடு சேர்ந்து அதில் இருக்கக்கூடிய சத்துக்களும் நிறையா இருக்குது. குல்கந்தில் இருக்கக்கூடிய நன்மைகள் பார்த்தீங்கன்னா 100 சொல்லலாம், அவ்வளவு நன்மைகள் வந்து இருக்குது. குல்கந்து வந்து நம்ம பாடி யூஸ்வலாக வந்து ஹீட்டான பாடி இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே ஹீட் இருக்கும். பட் ஆனால் சில சமயத்தில் நம்ம தூக்கமாக இருக்கிறதுனாலையும், தூக்கம் இன்மை இல்லாமல் அண்ட் சமயத்தில் நிறைய வேலை செய்கிறதுனால, இல்லை நம்ம எடுக்கக்கூடிய வேறு ஏதாவது ஹீட்டான ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறதுனால ஓவர் ஹீட்னா ஆகிடும். அந்த மாதிரி ஹீட்னால் வரக்கூடிய பிளட் ஃப்ளோலாம் கூட அதிகமாக இருக்கும். இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குல்கந்தில் இருக்குது. ஸோ எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குல்கந்து சாப்பிட்டுட்டு வர்றதுனால உங்களுடைய பாடி டெம்பரேச்சர் வந்து லெவலாக இருக்கும். அண்டு ஹாட் சம்மராக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வின்டர் சீசன்லாம் இருந்தாலும் சரி, எப்போ வேணாலும் குல்கந்து வந்து சாப்பிட்லாம். குல்கந்து இப்போ தான் சாப்பிட்ணும் அப்படின்லாம் கிடையாது, சீசனுக்கு சீசன் மாற்றிக்கணும்னும் கிடையாதுங்க. நம்ம பாடினுடைய டெம்பரேச்சர், நம்ம பாடி ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுறது இருக்குது. பாடி ஹீட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு வேறு என்னெல்லாம் பாதிப்பு வரும்னு பார்த்தீங்கன்னா, தூக்கம் வராது, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரத்த சோகை பிரச்சனையும் இருக்கும், அண்ட் நம்மளுக்கு வந்து ப்ரெஷர், அதாவது ஒரு மாதிரி மன அழுத்தத்தோடு இருப்போம். இது எல்லாமே வந்து நம்மளுக்கு தூக்கம் கம்மியாகிறதுனாலையும் பாடி ஹீட் ஆகிறதுனாலையும் வரக்கூடிய பிரச்சனைகள். இது எல்லாத்தையுமே வந்து இந்த குல்கந்து சாப்பிட்றதுனால நல்ல ஒரு தீர்வு கிடைக்குங்க. இந்த குல்கந்து சாப்பிட்டுட்டு வர்றதுனால மன அழுத்தத்திலேருந்து பிரச்சனையிலேருந்தோ நம்ம வந்து விடுபடலாம். அண்ட் தூக்கம் இல்லாமல் இருக்கிறவங்க தினசரி குல்கந்து சாப்பிட்றதுனால நல்ல தூக்கம் வந்து தூங்கவும் செய்யலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய சமயத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப சோர்வாக இருப்போம், ஒரு மாதிரி ஆக்டிவாக இல்லாமல் இருக்கிறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இதில் வந்து தீர்வாகும். இந்த இது மட்டும் இல்லாமல் ஹார்மோனல் சேஞ்சஸ், நிறைய பேருக்கு இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து ஏற்படும். முக்கியமாக பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் ஒவ்வொரு வாட்டியும் அவங்களுக்கு ஒரு சில ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து ஏற்படலாம். எல்லாருக்கும் சொல்ல முடியாது, ஒரு சில பேருக்கு. அண்டு அவங்களுடைய ஒவ்வொரு பீரியட்லேயும், அதாவது ஒரு ஒரு காலகட்டத்திலையும் அவங்களுக்கு நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து ஏற்படும். இது வந்து பெண்களுக்கு இயற்கையாகவே இருக்கக்கூடியது. அண்ட் அதை தவிர்த்து மற்றவங்களுக்கும், மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஹார்மோனல் இன்பேலன்ஸ்னால் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் கூட இருக்குது. இது எல்லாத்துக்கும் குல்கந்து சாப்பிட்டு வரும்போது அவங்களுடைய அந்த ஹார்மோன் சேஞ்சஸ் பிரச்சனை இல்லாமையும் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரெக்னன்சிக்கு டிலே ஆகுது அப்படின்னும்போது குல்கந்து தினமும் சாப்பிட்டுட்டு வர்றதுனாலையும் ப்ரெக்னன்சிக்கான பிரச்சனைகள் இல்லாமல் அது வந்து சீக்கிரத்தில் ப்ரெக்னென்ட் ஆக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயமும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஓவர் ஹீட் ஆகும்போது நிறைய பேருக்கு ப்ளீடிங்லாம் வரும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் மூக்கில் நோஸ் ப்ளீடிங் சொல்லுவாங்க, அது பாடி ஓவர் ஹீட் ஆகிடுச்சுன்னா வரக்கூடியது. அந்த மாதிரி சமயத்துலேயும் நீங்கள் வந்து குல்கந்து சாப்பிட்லாம். ஓவர் ஹீட்டாகி அப்படியே ஊற்றும் அப்படின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நிறைய பேருக்கு இந்த சம்மர் சமயத்துலலாம் வந்திருக்கும், பயங்கரமாக ஹீட் பாடி இருக்கிறவங்களுக்கு இன்னும் சம்மரில் அதிகம் ஹீட் ஆகிறதுனால இந்த மாதிரி நோஸ் ப்ளீடிங் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் இருக்கும். அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த குல்கந்து சாப்பிட்றதுனால அவங்களுக்கும் இந்த நோஸ் ப்ளீடிங்காக இருக்கட்டும், அண்ட் முக்கியமாக இந்த அல்சர் பிரச்சனை, மவுத் அல்சர் இல்லைனா வந்து ஸ்டொமக் அல்சர் இல்லைனா பல் பிரச்சனை அதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அவங்களாம் கூட குல்கந்து சாப்பிட்டுட்டு வர்றதுனால சின்ன சின்ன இந்த பயோ பாக்டீரியல் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லைனா வந்து இந்த வயிற்றில் இந்த குடலில் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத அந்த ஒரு எரிச்சல்னால் வரக்கூடிய புண்ணு வரக்கிறதுனால தான் அந்த அல்சர்லாம் ஃபார்ம் ஆகுது. அதையும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து சீராக்கி சரியாக்கி விடுதுங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய தேவையில்லாத நச்சு பொருட்கள் இருக்குது பார்த்திங்களா, அந்த பாக்டீரியாவாக இருக்கட்டும் ஜெர்ம்ஸாக இருக்கட்டும், அது எல்லாத்தையும் வந்து வெளியே தள்ளுறதுக்கும் இந்த குல்கந்து வந்து நல்ல ஒரு ஏஜெண்ட்டாக வந்து வேலை செய்யுது. அதே சமயத்தில் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் வந்து குல்கந்து ரெகுலராக சாப்பிட்டு வரும்போது அவங்களுக்கு அந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை வராமல் தடுக்குது. அண்ட் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய குல்கந்தை நம்ம ரெகுலராக சாப்பிடணும், சும்மா எப்போயாவது ஃபெஸ்டிவல் சமயத்தில் இல்லைன்னா வந்து எப்போ கையில் இருக்குதோ அப்போ மட்டும் சாப்பிட்டுட்டு விடாமல் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வர்றதுனால முக்கியமாக ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா இது வந்து ஒரு நேச்சுரல் ஆன்டி ஏஜென்ட், அதாவது இயற்கையாகவே நம்மளுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன தழும்புகளாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஸ்கின் ரிலேட்டடான பிரச்சனைகள், ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடிய ஸ்கின்னாக இருக்கலாம், இல்லை ரிங்கிள்ஸ், அதாவது ஒரு மாதிரி சுருக்க சுருக்கமாக வந்துருச்சு, சீக்கிரத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு முதிர்ச்சி தோற்றம் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கும் தடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஏஜென்ட்டாக
இந்த குல்கந்து வந்து வேலை செய்யுது. ஸோ கண்டிப்பாக எதுக்காக சாப்பிட்றோமோ இல்லையோ நம்மளுடைய ஸ்கின் அண்ட் அவுட்லுக் மெயின்டைன் பண்ணணுன்றதுக்காக நிறைய பேர் சாப்பிட்ணுன்னு நினைப்பீங்க, அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அதையும் தாண்டி நம்மளுடைய இன்னர் பாடி பார்ட்ஸுக்கும் வந்து குல்கந்து ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இந்த குறிப்பு உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதே மாதிரி வேற ஒரு குறிப்போட மீண்டும் அனைவரும் நம்மளுடைய உணவே மருந்து நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.